சொல்லுங்க சார் என்ன போன் அடிக்குது சார் அது தெரியுது மண்டு நீங்கள் எடுப்பீங்கன்னு பார்த்தேன் எடுக்க முடியாதுல்ல சார் எடுத்து பேசுமா ஹலோ ஆ என்ன பேசணும் ஓ அந்த சார் தான் பேசுவாரு ஒரு நிமிஷம் இருங்க கொடுக்குறேன் பேசுங்க சொல்லுங்க வக்கீல் தான் பேசுறேன் ஆமாம் இந்த பதினெட்டு பட்டிக்கு நான் தானே சரி என்ன கேஸா என்ன என்ன பேசணுமா எங்கிட்ட என்ன கேஸு எது எல்பிஜி கேஸா ஹலோ இது வக்கீல் ஆஃபீஸ்ண்ணா கேஸ் புக் பண்ண வந்தேளா இது ராங் நம்பரு இப்போ தான் அவளே ஒரு நம்பரை கொடுத்துருக்கா அதுக்கு போட்டுற வேண்டியது தானே ஏன்னா அப்படி தொந்தரவு பண்ணிட்டுருக்கேன் ஏகப்பட்ட இதுவில் இருக்கேன் வைங்கோ ஆமாம் எங்கள் அஸ்டன்ட் தான் பேசுனா அவளுக்கு ஒன்றும் விசாரிக்க தெரியாது கேஸ்னதும் அம்மா கேஸுக்கும் கேஸுக்குமே வித்தியாசம் தெரியலையா பாய முடியுமா இங்கே பேஷண்ட் இருக்குங்க உங்களை நான் திட்டுவேண்ணா நீங்கள் முன்ன பின்னா உங்களை தெரியாது உங்களை எதுக்கு நான் திட்டப்போகிறேன் வைங்க ஃபோனை நீங்கள் தானே ஃபோன் பண்ணேன் நீங்கள் வைங்கோ ஐயா சொல்கிறது கேளுங்க எங்களுக்கு நான் ரொம்ப டைம் ஆகுறது நீங்கள் ஃபோன் வைங்க சார் நான் வைக்க மாட்டேன் நீங்கள் ஃபோன் இல்லைன்னா நான் இதுக்கே உங்கள் மேலே கேச போடுவேன் பார்த்துங்க கண்டிப்பாக கேச போடுவேன் ஒரு வக்கீல் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு ராங் நம்பராக பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணாமல் என்ன கட் பண்ண சொல்கிறேன் தப்பு யார் மேலே இருக்குது இதுக்கு என்ன செக்ஷன் தெரியுமா என்ன செக்ஷன்மா உங்களுக்கு ஒரு மண்ணும் தெரியாது விட்டுருமா நான் பல கே பல செக்ஷனில் உங்களை உள்ள தடுறோம் பார்த்துங்க நீங்கள் ஃபோனை கட் பண்ணுங்க ஐயா தயவுசெய்து சொல்கிறேன் ஃபோனை கட் பண்ணுங்க நான் கட் பண்ண மாட்டேன் நீங்கள் ஃபோன் கட் நீங்கள் கட் பண்ணுங்கம்மா யா அந்த பயம் இருக்கட்டும் ஏன்னா வைக்கல நான் சும்மாவா அம்மா இவ்வளோ நாள் நான் பேசிட்டு நான் பேசாமல் நீ இந்த கையை வச்சு ஃபோனை கட் பண்ணியிருந்தா எப்போ கான்வர்சேஷன் கட் ஆகிருக்கும்ல அதுக்கும் திட்டுவீங்க சார் பேசிட்டு போது கட் பண்ணுறேன்னு இது ஃபைல் நம்பர் எழுபத்தஞ்சு ஆறு அறுபத்தொம்போது சரி சார் இது வந்து வாய்தா வாங்கிக்கோ இது வந்து முப்பத்தி எழுபத்தி மூணு மணிக்கு கேஸ் வருது அதை கொஞ்சம் சொல்லிடும் அதை ரெடி பண்ணிக்கோ இது வந்து இந்த கோர்ட்டுக்கு போகணுமா பக்கத்துல இருக்க கோர்ட்டுக்கு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு இதை கொடுத்துடும் என்ன மச மசனா அங்கங்கே வேடிக்கை பார்த்துட்டு நிக்காம நேராக போனோமா இதுவான்னு வேணும் ஏமா நீ இதெல்லாம் கூட ஒண்ணுமே தெரிஞ்சுக்காமல் இருக்கிய எவ்வளோ வருஷமா தான் நீ ஜூனியராகவே இருப்ப

அவர் எல்லாத்தையும் அது மாறி மாறி ஏழு கட்டு கையில இருக்கு இது சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹை கோர்ட்டுக்கும் எக்மோர் கோர்ட்டுக்கும் கிரசன்ட் கோர்ட்டுக்கும் எத்தனை போறேன் நாங்க ஒன்னு வாய்தாவும் ஒரு ஜாமீன் வாங்குறாராம் ஒன்னு மூணு மணி கேஸ் வருதான் அப்படின்னு இவங்க சொன்னாங்க அதெல்லாம் விட்டுட்டு கூட என்ன உள்ள கூட்டிட்டு வராங்கன்னா அப்ப எவ்வளவு இம்பார்டன்டா இருக்கும் தெரிஞ்சவளா உனக்கே இப்பதான் நான் சொல்லி அமிச்சேன் அதுக்குள்ள அவ புட்டு புட்டு வைக்கிறா ஒரு நல்ல பேர் வாங்கலாம் அப்படி நல்ல பத்தி சொன்னேன் எங்க போறீங்கன்னு கேட்டேன் சார் அறிவிக்கா சார் உங்களுக்கு போகும்போது எங்க போறீங்க கேட்டேன் அந்த காரியம் விளங்குமா நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கேசிக்கலாம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் போகும்போது அதை நம்பி தான் பண்ணுங்க உங்களை நம்பி இல்லையா அப்படி இல்லைங்க ஐயோ அப்படி நான் உங்க தலைமை உட்காருங்க உட்காருங்க இந்த ஏரியாவில் கேட்டது இல்லையா என் பேரை சொன்னாலே போதும் ஆஹா அவரா பெரிய வைக்காச்சு அப்படின்னு சொல்லுவா வக்கீலா ஆமா பின்ன நான் யாரு ஜட்ஜி இல்லையா ஓ ஜட்ஜிலாம் இப்படி உட்காந்து பேசுவாங்க என்ன என்ன ஊரில் நம்ம புரிஞ்சுட்டு வந்திருக்க சரி விடுமா அம்மா இன்னும் வாயை பார்த்துட்டு இருக்காதம்மா நீ என்ன பண்ணுற கோர்ட்டுக்கு போயிட்டு எல்லாம் நான் சொன்னதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு கேஸ் வருதுன்னு சொல்லுச்சு அது வேற நான் உனக்கு உங்களுக்கு நோ உங்களுக்கு சம்மந்தம் ஒரு விஷயம் நான் நீங்கள் விடுங்க உங்கள் பிரச்சனை பற்றி பேசும்போது பேசுங்களேன் எதுக்கு அதிக பிரச்சனை இருந்தால் மூக்க அப்பப்போ நோச்சுட்டு இருக்கு அதெல்லாம் இது இப்படி பேசப்படாதுண்ணா

எங்கள் வீட்டை சொல்லி அனுப்பிச்சாங்க நீ சாதாரணமாக எவ்வளோ ஒரு டொக்கா இருக்கிற போய் பார்க்காதீங்க அல்லண்ணா அதாவது எனக்கு எப்படி என்னன்னா இந்த தற்பருமை பிடிக்காதண்ணா ஓகே ஓகே அதே போல் நான் கண்ட்ரிஸோட கோர்ட்டு அந்த பிரச்சனைலாம் எடுத்து நான் கோர்ட்டுக்கு போய் வாத நீ சொன்ன சுவிட்சர்லாந்து நெல் ஃப்ரான்ஸ் நெல் ஜெர்மன் நெல் அது மாதிரிலாம் நான் போகலண்ணா பட் அவள் கூப்பிட்டுருக்கா எனக்கு தர் தர்பருமை எனக்கு கிடையாது பட் இந்த ஏரியாவில் நான் தான் பெரிய வக்கீல் நான் பார்க்காத கேஸ் கிடையாதுன்னு சொன்ன மாதிரி உண்மைதான் அது ஆனால் வந்து நான் தற்பருமை பண்ணிக்கிறது இல்லைண்ணா இப்போ உங்கள் பிரச்சனையை சொல்லுங்க என்ன கேஸு யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் யார் மேலே கேஸ் போடணும் அது என்ன செக்ஷனில் வருது அதெல்லாம் நான் புட்டு புட்டு வச்சேன் என்ன பிரச்சனை உங்களுக்கு இந்த கேஸுனால உங்களுக்கு மிகப்பெரிய பலன் இருக்குது அண்ணா இந்த கேஸால் அண்ணா இந்த கேஸால் நான் ஜெயிச்சு கொடுத்தா உங்களுக்கு பலன் இருக்கு மிகப்பெரிய பலன் சொல்லுங்கோ எனக்கு நான் பேமெண்ட் தானே வரப்போகுது இது என்னன்னா இந்த கேஸுக்கு எல்லா சாட்சியும் ரெடி பண்ணிட்டு வந்துருக்கு

சாட்சியை சப்மிட் பண்ணி அதான் சாட்சி தான் ஆல்ரெடி இருக்குன்றதுல கையில் அது கோர்ட்டில் சப்மிட் பண்ணி அதை வாங்கி கொடுத்துருவோங்க ஓகே 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 அவங்க ரெண்டு பேரும் கஷ்ட காலத்துல என்ன கேட்டாங்க நான் இருக்கிற இடத்த வச்சு அவங்க பணம் கொடுத்தேன் ஆனால் நீங்க இருக்கிற இடத்தையே வச்சு கொடுத்துட்டா ஆமா எங்கிட்ட இருக்கிற இடத்த வச்சு பணம் கொடுத்தேன் அந்த பணத்தை அவங்க கொடுத்துருக்காங்க அவங்கள ஏமாத்திருக்காங்க ஓகே ஓகே அந்த ஏமாத்துறவங்க

நீங்களே கை வச்சு வச்சிருக்கீங்க அந்த சாட்சிகளை அதுக்கு ப்ரூஃப்பும் எவிடென்ஸும் நீங்க கையில வச்சிருக்கீங்க அதான் கோர்ட்டுக்கு நேராக வரீங்க நீங்க ஒன்றும் இல்லை இவர் ஆனர் இவர் தான் அவர் தான் இவர் ஆனரு தரல இவர் ஆனால் இவருக்கு தரலதான் கோர்ட்டுக்கு வந்து நான் என்ன பேசணும் எப்படி பேசணும் எங்க நின்று பேசணும் யாரை பார்த்து பேசணும் நீங்க சொல்லாதீங்க அதுக்கு சொல்லலை அதுக்கு சொல்ல தெரியும் அதுக்கு சொல்லல புதுக்கு செய்யணும் நீங்கள் புரிஞ்சுங்கமான்னுறீங்க எங்களுக்கு பசுமாதிரிலாம் எடுத்து இவர் யாரும் நீங்க நீங்கள் நாலே விஷயம் சொன்னா உடனே அங்கே இருக்கிற ஜட்ஜு அப்படிலாம் கிடையாது இவரு பாதிக்கப்பட்டிருக்காரு இவருக்கு கொடுக்கணும் இவருக்கிட்ட வாங்கி இவர்கிட்ட கொடுக்கான்னு உடனே சொல்கிறோம் அப்படிலாம் கிடையாது இங்கே பெருமன்னாலும் கோர்ட்டு இருக்குது ஆனால் கோர்ட்டுக்கு இதை பார்த்தியெல்லாம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு நான் வந்து கோட்டையே கையில் வச்சின்னுருக்கேன்

இவர் எவ்வளோ வாங்குற ஆனால் இது கேஸுக்கு சம்மந்தமா கேஸுக்கு சம்மந்தம் தான் நீங்கள் அவருகிட்ட கேளுங்க சிமெண்டுக்கு நீங்க சொல்றதை பார்த்தா ஒரு அரை அடிக்கு அரை அடி அரை அடிக்கு அரை அடி சிமெண்ட்டு மட்டும் பூசணும் எல்லாமே சும்மா சிமெண்ட் பூசுவோம் இல்லை சும்மாலாம் பூச முடியாது நான் அந்த சிமெண்ட்டாக இருந்தால் சிமெண்ட்டில் மணல் போடணும் மணல் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றணும் அதுக்கப்புறம் எடுத்து பூசணும் இங்கே கொளுத்துக்கான வைக்க இல்லைன்னா எனக்கு எல்லாமே அதனால விட்ருங்க சிமெண்ட் பூசிடும் அது வரைக்கும் கேளுங்க அவ்வளோ இல்லை நான் வாங்கி தரப்போ இல்லைனா அவர் கூலி மட்டும் அவ்வளோதான் கே நான் கேட்கறேன் ஏன்னா கோர்ட்டில் நான் போய் நிந்து சாட்சி நிற்க எது திறப்போ வக்கீல் பேச அப்படி கேட்டாங்கன்னா எங்கிட்ட பேச சொல்லுங்க அவங்கலாம் வந்து உங்ககிட்ட பேச முடியாது

தர அப்படி சொல்லிட்டு போங்க ஏன் கோப்படுறது இப்படிதான் கிராஸ் கொஸ்டின் கேப்பான்னா அதுக்காக தான் சொல்றேன் சொல்லுங்க தம்பி அதே தரையில பூசறதுக்கு அரை அடிக்கு அரை அடி சிமெண்ட் பூசறதுக்கு எவ்வளவு கே கூலி எவ்வளவு வாங்குறது கூலியர்னா ஐநூறுவா வாங்குவோம் ஐயாக்கு நான் நேரடியா பண்ணி கொடுத்தா ஒரு எழுநூறு ரூபா எட்நூறு வாங்குவோம் அதான் அது இன்ஜினியர் ஏன்னு புரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் அதாவது இன்ஜினியர்னா எல்லா நாளும் வேலை கொடுத்துட்டு இருப்பா அவளுக்கு இவர் சிப்பா வாங்கிப்பா ஆனால் டைரெக்டாக ஒரு நாள் வேலை நீ கொடுக்குறதுனால உங்கள்கிட்ட எழுநூறுபா வரும் சார் நீ சொல்கிற மாதிரி அராடிக்கு அரடி எழுநூறுபா வாங்க சொல்கிறாள் நல்லா கேட்டீங்கன்னா எழுநூறுபா ஆமாம் கேட்டுக்கிட்டீங்களா கேட்டுக்கிட்டேன் சரி இதே இவர் ஒரு ஆறுக்கு நாலு பெரிய ஓட்டையை பூசணும் ஓட்டை பூசணும் ஆமாம் அந்த ஓட்டை ஆறுக்கு நாலு சைஸ்தான் நான் கேஷ் வந்து உங்க சித்தப்பாவுக்கும் டாக்டருக்கும் அதுதான் அதுதான் வர ரெண்டாவது உங்க பெரியப்பாவுக்கும் மந்திரமூர்த்திங்கிற ஒரு தான் அதுதான் இது ரெண்டாவது ஒழுத்துக்கார் ஒழுத்துக்கார் மேஸ்திரி அவர் பண்றது மேஸ்திரி இவரு மேஸ்திரி அப்பா நீங்க மேஸ்திரி வச்சுன்னு பேசுன்றீங்க கேளு இதுக்கும் அதுக்கும் ஒரு ஒரு மயிரிடை கூட ஒரு சம்பந்தம் இல்லாம கேஸ் மாதிரி தெரியுது இல்ல என்னன்னா அது அந்த ஒரு ஒரு தொடர்பு இல்லாத மாதிரி தெரியறதே நான் சொல்கிற தெரியும் சரி ஆருக்கு நாலு பூசறதுக்கு சொல்றதுக்கு அவ்வளவு

ஆமாம் சார் உங்கள் பேர் என்ன கார்த்திக் கார்த்திகா சரி இது எப்படி எனக்கு எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்குன்னு தெரியல கேளுங்க நீங்கள் அரடி அரடி எது அதையே கேட்கவா ஆமா அதேதான் தான் இது எவ்வளோ வாங்குறாரு கேளுங்க கேளுங்க நீங்களே கேளுங்க இல்லை இல்லை இது அண்ணா அவா கேட்டேன் இவர் இவர் அதை விட ஜாஸ்தியாக வாங்குவார் அதான் சொன்னால நீங்க இன்ஜினியரா ஆமாங்க சரி அது என்ன ஒரு அரடிக்கு அரடி சிமெண்ட் தரையில் பூச்சர் தரையில் சொல்றேன் அவசரப்படாதே

அவங்களுக்கு நாங்க ரெகுலரா வேலை கொடுக்கும் அதனாலதான் அதனாலதான் அவங்க வந்து கம்மியான சம்பளம் உங்களுக்கு எப்படி ரெண்டாயிரம் ரூபாய் சொல்றீங்களா என்ன கணக்கு நாங்க வந்து இன்ஜினியர் இன்ஜினியர் படிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு சைட் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லா வேலையும் விட்டுட்டு நாங்க இங்க வந்து உட்காரணும் ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து நாங்க அளவு எடுக்க வேண்டியது இவா இன்ஜினியர் இல்லன்னா இவ வந்து எதையுமே சாதாரணமாக ஆளை விட்டு செய்யறதுல இவாலே போயிட்டு மெஷர்மென்ட் எடுத்து அதை கம்ப்யூட்டர்ல போட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து எப்படி பண்ணா எப்படி வரும் அந்த தரைக்கு யூக்கல் என்ன அப்படிலாம் பார்த்துட்டு இருக்கனால ரெண்டாயிரம் சரி ரெண்டாயிரம் ரூபாய் அரடிக்கு அடி அரடிக்கு அரடி ஓகே அடுத்து என்ன கேட்கணும் முக்கியமான முக்கியம் ஓட்டையை பூசணும் ஏன்னா அவள் பேசுறது அவளை உனக்கு தெரியுமா ஆ தெரியும் சரி ரைட் விடுங்க எனக்கு என்னமோ பெரியதாக தெரியல இதே ஆறுக்கு நாளுண்ணா செவத்தில் பூசணும் ஓட்டங்கிறாப்ல ஜன்னல் இந்த இடத்த எடுத்துகிட்டா அந்த இடம் ஓட்டையாயிரும்ல அதை ஓட்டன்றாப்ல ஜன்னல் பூசணுமா ஓட்டையை பூசணுமா இல்லை நான் ஜன்னல் எடுத்துகிட்டு செவ்வாய் வைக்கணும் அந்த இடத்துல ஆறுக்கு நாள் எவ்வளோ ஆகுது ஆறாயிரம் ரூபா ஆகும் என்னண்ணா ஆறாயிரம் ஆறாயிரம் ரூபாண்ணா சரி ஓகேவா நீங்கள் கேட்டுங்க எனக்கு முக்கியம் இல்லை நீங்கள் என்ன தெளிவாக எழுதிக்குங்க கேட்டுங்க ஆறாயிரம் ரூபாய் இது என்னென்னா எனக்கு ஒன்றுமே புரியல இது எப்படின்னா கேஷுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது என்ன கேஷுன்னு நீங்கள் இது கேட்டிங்களா ஆமாம் இவங்களை கூப்பிட்டா வருவாங்க வருவாங்களா ரெண்டு பேரும் சாட்சி கூப்பிட்டா வருவாங்க இது கேட்டிங்களா கேட்டேன் இவங்களை அமுச்சிடலாம் மீதி டீட்டெயில் நான் சொல்கிறேன் ஐயா ஆறாயிரம் ரூபா ஆகுதுன்னா நாங்கள் அதுக்கு செங்கல்லாம் வாங்க முடியும் அதெல்லாம் நாங்கள் செங்கல்லாம் வாங்க முடியும் அதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுட்டோம் நாங்கள் என்ன உண்மையாக பூச அது ஏதோ கேஷு கேட்டாப்பில் கேட்டேன் அப்போ நல்லது நான் நீங்கள் போயிட்டு வாங்க கேஸ் வந்து கோர்ட்டு கூப்பிட்டதும் இதே சொல்லுங்கள் இதுதான் பிரச்சனைன்றவளோ என்னன்றதை நான் சொல்கிறேன் நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன் ஐயா சைட்டு எப்போ வரணும் என்னதுன்னு சொல்லி அதுக்கு தாமரிமா அதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன் வெளியே அவர் இருப்பார் மேஸ்திரி அவரையும் கூப்பிட்டுன்னு போயிடுங்க நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவீங்களா கண்டிப்பாக பண்ணுறேன் போங்க சரி பாருங்கள் வாங்க இப்போ என்ன தரையில் பூசி எவ்வளோ சொல்லுங்கள் நீங்கள் நல்ல மனசோட தான் வந்திருக்கீங்களா அதாவது நான் கேட்குறது எப்படின்னா வெளிப்படையாக கேட்காம கேட்குறேன் ஒரு நல்ல தான் மனநிலையோடுதான் ஏன் இல்லை இல்லை இது என்ன இது எனக்கு ஒன்றுமே புரியல க மேஸ்திரி வேலை ஆறடிக்கு ஆரடி அவ்வளோன்னு கேட்டால் இது கேட்டிங் யாருக்கு பாதிப்பு சொன்னேன் சித்தப்பாவுக்கு சொன்னேன் நான் சீனிவாச சித்தப்பாவுக்கு பிரச்சனை டாக்டர் ஜெகதீஷ் மேலே தான் கேச கொடுக்கணும்னு சொன்னா அவர் போயிருக்கா யாருன்னா எங்கள் சித்தப்பா போட்டோம்னா அது சித்தப்பா சித்தப்பான்னும் போது வயசு இருக்கும் ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது கிட்ட இருக்கும் அறுபது வயசுன்னும் போது பல்ல பிரச்சனை வரும் பிரச்சனை வந்தால் டாக்டரை பார்க்கலாம் தப்பு இல்லைண்ணா அதுக்கெலாம் கேஷை போட முடியாது சிமெண்ட்டை ஒரு பூசி இருக்கார் யாருண்ணா டாக்டர் யார் சித்தப்பா பல்லு இல்லை சித்தப்பா பல்லுக்கு சிமெண்ட் போட்டிருக்கா சரிண்ணா சிமெண்ட் பூசி இருக்காரு அப்போ எழுபத்தஞ்சாயிரம் ரூபா வாங்கியிருக்காரு இங்கே எவ்வளோ சொன்னார் சிமெண்ட் பூசை அரடிக்கு அரடின்னா ரெண்டாயிரம் அதிகபட்சம் எழுநூறுபா அந்த மேஸ்திரி சொன்னார் இவர் ஒவ்வொரு சொன்ன இது ரெண்டாயிரத்தி ஐநூறு கிட்டே சொன்னார் அது ஒரு நியாயம் ஒரு மூணாயிரரூபா வாங்கிதா கூட ஒத்துட்டு எழுபத்தஞ்சாயிரூபா எவ்வளோ தான் ஏமாற்றி வாங்குவாங்களா எங்கள் கிட்ட வாங்க நான் எங்கே போய் பேச போகிறேன் நீங்களே ஞாயத்தை சொல்லுங்கள் இவ்வளவு வாங்கலாமா இல்லை நீங்களே ஞாயத்தை சொல்லுங்கள் அண்ணா இதுக்கு கூட நான் கேட்டபோது ஒரு மூணு கிலோ சிமெண்ட் ஆகும் ஒரு நிமிஷம் பல்லுக்கு இவ்வளோ சிமெண்ட்டு அண்ணா அதுக்கு இந்த கடையில் போய் ஹார்ட்வேரில் அப்படி எத்தனும் வந்து அப்படி தலைமுட்டாக எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் இப்போ அண்ணா ஒரு டென்டல் டாக்டர் பல்லில் சிமெண்ட் வைக்கிறதுக்காக போயிருக்கவங்க சித்தப்பாவுக்கு பல்லில் சொத்த பல்லில் சிமெண்ட் வச்சுருக்காரு நீ பூசியிருக்காருன்ற அண்ணா நீ இவரும் கூட ஓரளவுக்கு பொறுத்துக்கலாம் எது பெரியப்பா விஷயத்தை பார்த்தீங்களா நீங்க அதையும் சொல்லுங்க கேட்டுட்டே சொல்றேன் ஃபைனலா நீங்க எங்க போனோம் எந்த கோர்ட்ல கேஸ் போனோன்றதை நானே சொல்லிடுறேன் சொல்லுங்க சித்தப்பா பெரிய பெரிய சித்த பெரிய பெரியப்பா பெரியப்பா ஆறுக்கு நாலு சைஸ் பூச்சத்துக்கு எவ்வளவு சொன்னார் அதிகபட்சம் ஏழாயிரம் சொன்னார்ண்ணா லட்சம் வாங்கியிருக்காங்க நான் எங்க போயிட்டு ஆறுக்கு நாலு பூச்சத்து ஆறுக்கு நாலு கூட கிடையாது ஆட்டுல ஓட்டைங்க அந்த ஓட்டைக்கு அஞ்சு லட்ச ரூபாய் கேட்குறேன் நான் ஆறுக்கு நாள் அவ்வளோ பெரிய ஓட்டைக்கே இவ்வளோதான் ஆகுது இது அஞ்சு லட்ச ரூபா அடுக்குமா நியாயமா அந்த டாக்டர் மேலேயும் இந்த டாக்டர் மேலேயும் கேஸ் போட்டோம் அப்போ டாக்டருங்களை கோட் அடிக்க வச்சு சிமெண்ட் பூசின டாக்டர் ஹார்ட்டில் ஓட்டையை அடைக்காத ஓட்டை அடைச்சி இவ்வளோ ரூபா வாங்கின டாக்டர் மேலேயும் கேஸை போடுவோம் திருப்பி ஜாஸ்தி தாங்க கொடுத்த காசை திருப்பி கொடுக்கணும் அதில் இந்த மேஸ்திரி சொன்ன காசு எடுத்துக்கிட்டோம் மீதியை கொடுத்தா போதும்

அந்த சிமெண்ட் சரி ஆர்ட்ல ஓட்டுருக்கு உங்க பெரியப்பனுக்கு சொன்ன இல்லை இப்போ அந்த ஆர்ட் ஓட்டை அடைச்சி பெரியப்ப நல்லா வர வச்சிருக்காங்கல்ல அதுக்கு பேசாமல் நீங்களே அந்த இருக்கிற இடத்துல கத்தியாலே எதுல ஒன்னு கிழிச்சி விட்டு நீங்களே அந்த ஓட்டை பூசி இருக்கலாம் இல்ல இந்த மேஸ்திரி வச்சு பூசி இருக்கலாம் அப்ப அதுக்கு பூசுவா மேசை அதுக்கு டாக்டர் தாங்க பூசணும் டாக்டர் தான் தரைக்கு மேசை கரெக்ட் பல்லுக்கு டாக்டர் பல் டாக்டர் ஆத்துக்கு ஆத்து ஸ்பெஷலிஸ்ட் இப்போ ஸ்டீலுக்கு அந்த வெல்டிங் வெல்டிங் அந்த வெல்டிங்ல தான் ஓட்டுவாங்க ஆமா சரி ஆர்க் வெல்டிங் இருக்கு அதெல்லாம் அது அது இருக்கு பித்தள வெல்டிங் சரி நான் நீ பணத்தை கம்மி பண்றதுக்கு இவாலேயே கூட்டுமே அடைக்க சொல்ல வேண்டியது தானே இவங்க எப்படிங்க பண்ண முடியும் அப்ப இவா தான் இவா ரேட்ட சொன்னா அவா டாக்டர் அவளுக்கு என்ன பண்ணணுமோ அதான பண்ணிருக்கணும்

வாதாட மாட்டேன் இல்லைண்ணா இதுக்கு நான் வாதாட உங்கள் முகரக்கட்டையே ஓ சாரி நான் மன்னிச்சுக்கோங்க கொஞ்சம் தப்பாக வந்துடுது முகர நான் நான் வா யார்கிட்டையும் பேசுகிறதில்லை உங்கள் முகத்தை பார்த்தாலே அவள் அதை அங்கே சேர்த்துப்பா உங்களுக்கு பிரச்சனையை தீர்த்து வைப்பா எல்லாம் பண்ணுவாள் சரியா அவளை கூப்பிட்றேன் ஒரு நிமிஷம் இருங்கோ ஒன்றும் பிரச்சனை பண்ணாமல் யாருக்காவது ஃபோன் பண்ணதா இருந்தால் பண்ணாதீங்க கொஞ்சம் வச்சுருங்க கீழே வச்சுருங்க ஆமாம் ஆமாம் பாப்பா ஆமாம் வாங்கி கொடுத்துட்றேன் ஏம்மா அங்கே போயிட்டு டாக்டர் சண்முக சுந்தரம் இருக்கார்ல சண்முகசுந்த இது நீ நீங்கள் தான் சொன்னே நான் இதை வேற பேசிருக்கேன் உங்கள் இதுக்காக தான் டாக்டர் சண்முக சுந்தரத்தை கூப்பிட்டுட்டு ஆமாமாமா ஒரு ஒரு வண்டி அவாலே எடுத்துகிட்டு வந்துரு சொல்லு நம்ம ஆஃபீஸில் தான் கிளைண்ட் உட்காந்துட்டு இருக்கா அவளுக்கு தான் பிரச்சனை தீர்த்து வைக்கணும் உங்க பிரச்சனை தான் தீர்க்கணும் அவளுக்கு தான் பிரச்சனை தீர்த்து வைக்கணுமா ஆமாமா நீ என்ன பண்ண நீ கூப்பிட்டு வந்தியா லூசு ஆமாம் லூசு ஒன்றை தான் திட்டுனு இருக்கேன் அந்த அந்த இவரு இங்கே தான் இருக்கார் கிளைண்ட் இருக்காருமா கிளைண்ட் இருக்காரு இவரு இருக்காரு நீங்கள் சண்முசுந்தரத்தை சொல்லி கூ கூப்பிட்டுன்ட்டு கீழ்ப்பாக்கம் நம்ம ஆஃபீஸ் இருக்குல்ல அதான் அதான் ஆ கீழ்ப்பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ் இருக்குல்ல அந்த இடத்துல வண்டியை கூப்பிட்டு வந்துடும் ஷாரை கூப்பிட்டு போயிட்டு பிரச்சனையை திருத்து வச்சுலாம் பாவம் வெளியே திரிஞ்சுன்ட்ருக்கார் நம்ம என்ன தப்பிச்சிட்டோம் இது வந்து வேறு எங்கன்னா போனால் பிரச்சனை ஆகிடும் போகுது கேஸை வாதாட முடியாது ஆனால் அவள் கையில் வச்சுருக்கா சாட்சியெலாம் வச்சுட்டு இருக்கா போதும் 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 போது போதும் சாட்சியெலாம் வச்சுட்டுருக்கா நான் வேணால் பக்கத்து ரூமில் வெயிட் பண்ண சொல்கிறேன் அவால் டூ கூடு நிச்சயதான் குடிக்கல ஆமாம்மா நான் இங்கேயே பேச்சு கொடுத்துட்டு உட்காந்துருந்தால் முத்திடும் இதில் கொட்டிடும்னு ஜூஸ் கொட்டிடும் அவளை ஃபஸ்ட்டு குடிக்க சொல்லிடுறேன் பக்கத்தில் வெயிட்டிங்னால் உட்கார வச்சு குடிக்க சொல்லிடுறேன் நீ சீக்கிரமாக பத்து நிமிஷத்தில் வந்துடுறேன் இதுக்கு மேலே வர முடியாது வெயிட் பண்ணாதம்மா ஆமாம் வந்துடும் வந்துடும் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக வந்துரு அழைச்சிட்டு போயிடும் ஏன்னா அவருக்கு

உன்னோட பிரச்சனை தீர்த்து தான் அனுப்புவா என்ன சரியா ஆச்சுக்காள அண்ணா ம் இல்லை சொல்லிட்டோம்மா ஆ அப்போ வரச்சொம்மா வாங்கண்ணா வாங்கண்ணா ஆமாம் தேங்க் யூ அண்ணா அங்கே அசிஸ்டன்ட் இருந்தாலண்ணா நான் வாள அனுப்பிச்சி விட்றேன்ல தெரியும்ல அசிஸ்டன்ட்டு தெரியும் தெரியும் யாரு இங்கே ஒருத்தர் வந்தாங்களே ஆ என்னை கூப்பிட்டு எப்படி இருந்தாங்கண்ணா வா மூணு மணிக்கு போகிறேன்ட்டு கருப்பு கலரில் துணி போட்டு குண்டா ஒரு பொண்ணு அண்ணா எந்த நிலமையில இருந்தாலும் இதெல்லாம் நல்லா யோசிக்கன்ட்டு கண்டுபிடிக்கலாண்ணா வாங்கண்ணா அதான் மூளை எந்த அளவுக்கு வேலை செய்கிறதுன்னு பார்த்தேண்ணா போய்ட்டு அங்கே போயிட்டாங்க அண்ணா இன்றைக்கி டோட்டலாக விட்டுருங்க அண்ணா ஆமாம் வேறு எந்த கேஸும் இல்லை அவளை பிடிச்சின்னு போங்க அதையே ஒரு முக்கியமான வேலையை வச்சுக்கோ ஆமாம் என்ன சொல்லுங்கள் சார் ஏம்மா ஒரு பைத்தியத்தை கூப்பிட்டு உள்ளே வச்சுக்கிறேன் அது பைத்தியம் ஒன்று எனக்கு தெரியாது சார் ஆ பார்த்தா தெரியும் என்னத்தை பேச்சை கொடுத்து பெரிய கேஸுன்னு சொன்னேன் எப்படி சொன்னேன் அவர் இப்போ வந்து நின்று தோரணும் அப்படி இருக்கு என்ன தயவுசெய்து ஒரு இந்த ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிடுறேன் நீ கிளம்பு வேறு ஏதாவது வேலை பார்த்துட்டு போ வீட்டு பக்கத்துலேயே தள்ளு வண்டி ஒன்று ஏற்பாடு பண்ணித்தரேன் அதில் காய்கறியை வச்சு கூவி கூவி விற்றுக்கோ போமா போ நானே ஆஃபீஸை க்ளோஸ் பண்ண போகிறேன் இதில் வந்து எப்படி சொல்கிறேன் எல்லாம் ஒரு வேலை அண்ணா நீட ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணிட்டே அண்ணா ஆமாம்